வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிட்டியன் ரசிக பெருமக்களுக்கும் சிட்டியன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று மங்களகரமான பிளவ ஆண்டு கார்த்திகை மாதம் 28ஆம் நாள். இன்று நள்ளிரவுக்கு பின்னர் விடியற் காலை 4:40 வரை அஸ்வினி நட்சத்திரம். இதன் அதிபதி கேது பகவானாக இருக்கிறார். தொடர்ந்திருப்பது பரணி நட்சத்திரம். இதன் அதிபதி சுக்கிர பகவானாக இருக்கிறார். இன்றைய தேதி 14/12/2021. இதன் உடல் எண் 5 வருகிறது. இதன் அதிபதி புத பகவானாக இருக்கிறார். இதன் உயிரெண் 4 வருகிறது. இதன் அதிபதி ராகு பகவானாக இருக்கிறார். இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை. இதன் அதிபதி முருகப்பெருமானாக இருக்கிறார். இந்த செவ்வாய் நாளில் ராகு பகவான், புத பகவான், சுக்கிர பகவான் இணைப்புகள் சரியில்லை. ஆக நாளின் கடவுளை தொழும்போது நன்மைகள் நடக்கும். நாளின் கடவுள் முருகப்பெருமானாக இருக்கிறார். இன்று பிறக்கும் குழந்தைகள் மேஷ ராசியிலேயே ஜனிப்பார்கள். இன்று சந்திராஷ்டமம் அடைந்திருக்கும் ராசி கன்னியாக இருக்கிறது. அதிலும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நட்சத்திரதாரர்கள் உத்திரம் மற்றும் ஹஸ்தம். உத்திரம் நட்சத்திரம் கன்னி ராசி என்றால் நவகிரகத்தில் சூரிய பகவானையும் புத பகவானையும் வணங்கி நன்மையை தேடிக்கொள்ளலாம். ஹஸ்தம் நட்சத்திரம் கன்னிராசி என்றால் நவகிரகத்தில் சந்திர பகவானையும் புத பகவானையும் வணங்கி நன்மையை தேடிக்கொள்ளலாம். அடுத்து செய்யுள். பெரும் தனவந்தன் இது செய்யுளின் பெயர். இச்செய்யுள் தூக்கிடும் 5 தானம் ஏழையும் தொடர்ந்து நன்றாய் பாக்கியத்ததிபன் கூட அல்லது பார்க்க திங்கள் தாக்கிய ராசி தொட்டு சசிரோடு வடியே பார்க்க ஆக்கமாய் வெகுசம்பத்தி ஆகுமே அவனி மீதே. இது சொன்னது செய்யுள். இதன் பொருள் லக்கினத்திற்கு 9 குடையவன் லக்கினத்திலோ 5ஆம் இடத்திலோ அமர்ந்திருந்தாலும் பார்த்திருந்தாலும் ராசிக்கு 9 குடையவன் ராசி இடத்திலே 7ஆம் இடத்திலே அமர்ந்திருந்தாலும் அல்லது பார்த்திருந்தாலும் அந்த ஜாதகன் பூமியில் பெரும் செல்வம் படைத்தவனாக வாழ்வான். சொன்னது செய்யுள். இல்லை குறிப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்ல விஷயந்தான் சொல்லியிருக்காங்க. பெரிய நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது, ஏன்னா செல்வந்தனாக தானே இருக்கான். செல்வம் இன்றைக்கி தேவைப்படுது இல்லைங்களா. கிரகத்தன்மையை பார்க்குறோம் அப்படின்னா லக்னத்திற்கு 9 குடையவர், அவரே பாக்கியம், அதாவது நல்ல இடம். இவர் பார்த்திங்கன்னா லக்னத்தோடு தொடர்பு, நல்ல விஷயம். 5 இருக்கிறார் அப்படின்னா அதுவும் ஒரு பாக்கிய இடம், அதுவும் நல்ல விஷயம். ராசிக்கும் அதே போலவே அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. இதுவெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. சரி, நல்லதை செய்திருக்கான், நல்லதை அடையிறான் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. சரி, இதற்கெல்லாம் முன்ஜென்மம் என்ன அப்படிங்கிறது அப்படின்னு பார்த்தா, இவனது சம்பந்தப்பட்ட உறவினர்களை தாண்டி உறவினர்களின் உறவினர்களையும் பாதுகாத்தவன். நம்மகிட்ட நிறைய சொத்து இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம சித்தப்பா அவருடைய மனைவி சித்தி சின்னம்மா, அவங்க சொந்தத்துலலாம் கொஞ்சம்லாம் தடுமாறுற மாதிரி இருக்கே. சரி, நாம் ஒரு அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணனாக்கா அவங்க மேலே வந்தாக்கா நல்லது தானே. இது பிரதிபலனை எதிர்பார்க்கறது இல்லை. சரி, அவங்களுக்கு என்ன செய்யலாம், மறைமுகமாக செய்வது. அந்த செய்ததை மறைமுகமாக செய்தாலும் செய்ததை வச்சு அவங்க முன்னேறணுங்கிற மாதிரி தன்மையை எப்படியோ போதித்தது. அப்போ என்னென்னா வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதை நம்ம தக்க வச்சுக்கணும், இது வந்து நம்ம முன்னேறணும்னு அவங்களும் முன்னேறினது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மனைவியுடைய ஏதோ ஒரு தூரத்து சொந்தம் பார்த்திங்கன்னா மனைவிக்கு ஒரு மாமா
அல்லது அத்தை இவங்க சொந்தத்தில் ஏதோ பார்த்தீங்கன்னா எல்லாம் நலிந்திருக்காங்களே, ஏன் இப்படி? சரி, என்ன பண்ணலாம், எதை பண்ணனா இவங்க சரியாவாங்க அப்படின்ட்டு அவங்களை பார்த்து அதை செய்து கொடுத்தது. இதுவும் நேரடியாக இல்லை, மறைமுகமாக நல்லது செய்தாலும் கடவுளுக்கு தெரிஞ்சிடும், மறைமுகமாக தீயது செஞ்சாலும் கடவுளுக்கு தெரிஞ்சிடும், இது பொது. இப்போ இவன் மறைமுகமாக செய்து அவர்களையும் பார்த்திங்கன்னா கிடைச்சதை வச்சு முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு எப்படியோ உணர்த்தி விட்டவன். இப்போ அவங்களும் முன்னுக்கு வராங்க, நல்லா இருக்காங்க. அப்போ இவனோடது செயல்பாடுகள் இவன் எதுவும் இழக்கலை அப்படின்னா கூட ஏதோ ஒருடைய செயல்பாடுகளில் மற்றவர்கள் நலம் பெறுகிறார்கள், அது நல்ல வழியாகவும் இருந்தது, தொடர்ந்து இருந்தது. இப்போ இதற்கெல்லாம் ஒரு பலன் கிடைக்கும் இல்லையா? அப்போ அந்த பலன் என்ன? இந்த ஜென்மத்தில் இவனை நல்லாவே வச்சுருக்குது, இது கண்டிப்பாக அப்படியே இருக்கும். இதில் ஒரு வேளை இவனது ஜாதகப்படி ஏதோ குறைஞ்சிருக்கு, அல்லது இருக்கிறதுல இன்னும் மேம்படணும்னா இவன் இந்த ஜென்மத்திலும் நன்னடத்தையை ஏற்படுத்தி கொண்டு பார்த்திங்கனாக்கா பாக்கியாதிபதிகள், ஒவ்வொரு ஜாதகத்திலையும் பாக்கியாதிபதிகள் இருப்பாங்க. இந்த பாக்கியாதிபதிகளையும் பணம் கொடுக்கும் இவன் ஜாதகத்தில் எந்த கிரகம்னு பார்த்துட்டு அந்த கடவுளுக்கு பார்த்திங்கன்னா வருஷம் ரெண்டு தடவை போயிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க, அளவு கடந்து இவன் செல்வத்தை பார்க்கலாம், பெரும் நல்லதையெல்லாம் பார்க்கலாம், எல்லா விஷயமுமே இவனுக்கு சிறப்பாக இருக்கும். ஆக இதை தொடர்ந்து செய்யும்போது இவனது தடங்கல்கள் விடுபட்டு வெற்றி பெறுவான். அடுத்து அடியனிடம் நீங்கள் ஜோதிடம் பார்த்துக்கணும், பொருத்தம் பார்த்துக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பியே பார்த்துக்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும், நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நம்ம இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல். அடுத்து நல்லதும் கெட்டதும் சமமானதும் பகுதியில் ஒரு பொதுவாக ஒரு நகை செய்கிறவர் விஸ்வகர்மா, இவங்களை வந்து ஆசாரி அப்படிம்பாங்க. இந்த காலத்தில் வேறு மாதிரி, அந்த காலத்தில் ஒரு வேறு மாதிரி. இது பொதுவான ஒன்று அப்படிங்கிறது பாருன்னா, ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஏழைப்பால் ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, எந்த அளவில் அவங்களுக்கு குறைச்சி கொடுக்கணுமோ பார்த்திங்கன்னா அந்த அளவில் குறைச்சி இவனுடைய கூலி கூட சரி வேறவங்கக்கிட்ட கொடுக்கறது, நம்ம கொஞ்சம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சேர்த்து செஞ்சு கூட நம்மளுக்கு தேவையானதை பெறலாம், இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு குவாலிட்டியும் குறையாமல் பணத்தையும் அதிகம் எதிர்பார்க்காம மேலும் பார்த்திங்கனாக்கா இப்படி தரமானதாக செஞ்சு எது ஒரு முக்கியமான காரணத்துக்கப்போ செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு வேணும்னா எனக்கு கொடுக்குற இடத்துல அது இதெல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு விட்டு விட்டால் கூட எனக்கு இந்த பணம் கொடுங்க, உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அழகாக செய்கிறார், அதில் பார்த்திங்கன்னா தரமானதாக இருக்குது, பணத்தையும் விட்டு விட்டால் வாங்கிக்கிறார், நல்லா முழு மனதோடு செஞ்சு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அதில் நன்மை ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த செயலை கடவுள் பார்ப்பார் தானே, அப்போ இவனுக்கும் இவனது குழந்தைகளுக்கும் நன்மையை கொடுத்துருவார் அடுத்த ஜென்மம் வரைக்கும். சரி கொண்டு வந்து கொடுக்குறார், நம்ம வேலையை நம்ம செய்கிறோம் அப்படின்ட்டு. சேதாரம்னா வழக்கமாக வாங்குறது, நான் உங்ககிட்டயும் வாங்குறேன், உங்ககிட்ட ஜாஸ்தி வாங்கலை. இப்போ செய்கூலின்னா இவ்வளோ, இப்படி வந்து இவன் இதுக்கு செய்யறான்னு வச்சுக்கோங்க, இவனுக்கும் இவனது தலைமுறையினருக்கும் நன்மையோ தீமையோ ஒன்றும் ஏற்பட்டுறாது, நம்மளை நம்பி தானே கொண்டு வந்திருக்காங்க. சரி இப்போ பார்த்திங்கன்னா அந்த இப்போ ஆல்மார்க்குன்னு கொண்டு வர்றது இந்த மாதிரி தகுதியை குறிக்கிறது, அப்போ அப்படி இல்லை மச்சம் அப்படிம்பாங்க. இவங்க எங்கே போய் இந்த மச்சத்தை செக் பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் செம்பக்கலை, இவங்களுக்கு என்ன தெரிய போகுது? அதே போல் கராரா பேசி நீ பணத்தை கொடுத்துட்டு நகையை வாங்கிக்கிட்டு போ அப்படின்லாம் சொல்லியிருந்தா இவனையும் கடவுள் பார்ப்பார் இல்லையா? இவனுக்கோ இவனது குழந்தைகளுக்கோ என்ன நன்மை நடக்கும்? இது கடவுளால் இந்த கெட்டது வரதில்லை, நம்மளுடைய செயல்பாடுகளால். இப்போ இது அடுத்த தலைமுறை வரைக்கும் மோசம் போயிடுது, அப்போ நன்மைகள் இல்லை இல்லையா? ஆக நாம் எந்த லைனில் இருக்கிறோமோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்தால் கடவுள் நம்முடன் இருப்பார். மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன். நன்றி, வணக்கம்.